இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம உதவி ஆணையர் அலுவலகத்திலிருந்து கிடைச்சிருக்க புதிய வேலைவாய்ப்பு பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கான சேலரி பார்த்திங்கன்னா பேசிக்காக 62,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் எக்கச்சக்க அலவன்சஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th டிகிரி டிப்ளமோ பிஇன்ஸ்லேயே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண விருப்பப்பட்டால் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 29ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது பியூர்லி பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். உங்களுக்கு போஸ்டிங் எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பற்றின அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க வெளிவர அனைத்து வேலைப்பு தகவல்களும் உங்கள் மொபைலுக்கே வாட்ஸ்அப் மூலமாக இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடச்சிரும். ஸோ மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்லையுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்கே வந்து நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அந்த போஸ்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். அப்ளை பண்ண கடைசி தேதி ஏப்ரல் 29ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அது மேலே உங்களுடைய சைன் போடணும். இங்கே விண்ணப்பதாரர் பெயர், நீங்கள் ஆனா பெண்ணா, விண்ணப்பிக்கும் பணியிடத்தின் பெயர், விண்ணப்பிக்கும் ஒதுக்கீடு இதை வந்து நீங்கள் டிக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தந்தை அல்லது கணவர் பெயர், நிலையான முகவரி, இங்கே வந்து விண்ணப்பதாரரின் தொலைபேசியின் கைபேசியின் மின்னஞ்சல் முகவரி இதெல்லாம் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்க டீட்டெயில்ஸாக கொடுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் இதெல்லாமே மென்ஷன் பண்ணணும். அவங்க இங்கே வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ண டீட்டெயில்ஸ், புதுப்பிக்க வேண்டிய நாள் இதெல்லாமே வந்து ரைட் பண்ணுங்கள். அவங்க கேட்டிருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. லாஸ்ட்டில் இங்கே டிக்ளரேஷன் உங்கள் சிக்னேச்சர் அண்டு நாள் வந்து மென்ஷன் பண்ணணும். அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற ஒர்க். இதோட தேவையான டாக்குமெண்ட்ஸ் அதாவது எஜுகேஷனல் ப்ரூஃப், கம்யூனிட்டி ப்ரூஃப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் அந்த மாதிரி அண்ட் முன்னுரிமை கேட்குறீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் இதெல்லாமே வந்து அந்த காப்பீஸோட ஜெராக்ஸில் வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி அதை வந்து இந்த அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும். நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணணும். அதோட அப்ளிகேஷன் கூடவே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்ட் கவரில் 25 ரூபாய்க்கான போஸ்ட் ஸ்டாம்ப் ஒட்டி அதில் செல்ஃப் அட்ரஸ் எழுதி அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உதவி ஆணையர் அலுவலகம், இந்து சமய அறநிலையத்துறை, 3/602 பகவத் சிங் ரோடு, 5 முனை சாலை அருகில், பரமக்குடி, ராமநாதபுரம் மாவட்டம், 6237070 அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். இது இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். பரமக்குடி உதவி ஆணையர் அலுவலகத்துலேருந்து கிடச்சிருக்க நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர், அலுவலக உதவியாளர்னு சொல்லி ரெண்டு விதமான பதவிகளை அறிவிச்சிருக்காங்க. ஓட்டுநரில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிஸில் இருக்காங்க. சேலரி 19,500 62,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், எல்எம்பி லைசன்ஸ் வித் பேச்சோட வச்சுருக்கணும், நல்ல உடல் தகுதியுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 15,750 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2021 அந்த டேட் படி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 18-37 வயதுக்குள்ளே இருக்கவங்களும், ஜெனரல் கேட்டகரியாக இருந்தால் 18-32 வயதுக்குள்ளே இருக்கவங்களும், எம்பிசி டிஎன்சி பிசி பீப்புள்ஸாக இருந்தால் 18-34 வயதுக்குள்ளே இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கடைசி தேதி ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, ஏப்ரல் 29ஆம் தேதி ஈவினிங் 5:30 மணிக்கெலாம் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து லிங்க்காக இருக்குது. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.